பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லி நம் அருள்நாதர் சொல்லி சென்றிருக்கிறார். அவர் அக்கினியை போடுவதற்கு இந்த பூமியிலே வந்தார். எனக்கு பின் வருகிறவர் ஜலத்தினால் மாத்திரமல்ல அக்கினினாலும் ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். அந்த அக்கினி நம்மில் பற்றோதா பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும். எழுப்புதலை நாங்கள் கண்டிட இன்றே இறங்கி வாரும், எழுப்புதலை நாங்கள் கண்டிட இன்றே இறங்கி வாரும். அன்றைக்கு சீனாய் மலையில் இருந்து கர்த்தர் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. கர்த்தர் அக்கினிமயமாய் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தரிசனமானார். சீனாய் மழையினிலே அக்கினியாய் வந்தீர், சீனாய் மழையினிலே அக்கினியாய் வந்தீர். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உம் மகிமையை காண செய்தீர், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் உம் மகிமையை காண செய்தீர். அக்கினியா இறங்கிடுமே ஆவியானவரே, அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும். எழுப்புதலை நாங்கள் கண்டிட இன்றே இறங்கி வாரும். எலியா ஜெபித்தார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறவரே, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்லி அன்று ஜெபித்த பொழுது பரலோகத்திலிருந்து தேவன் அக்கினியா இறங்கி வந்த அந்த பலியை அங்கீகரித்தார். எலியாவின் ஜெபத்தினா அக்கினியாய் அந்தி, எலியாவின் ஜபத்தினா அக்கினி இறங்கினதே. கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் பணிந்தனரே. ஆமே, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி நீ எந்த மட்டும் இரு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லப்படுது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் பணிந்தனர். கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் பணிந்தனரே. அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே, ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும். எழுப்புதலை நாங்கள் கண்டிட இன்றே இறங்கி வாரும். ஏசாயா தீர்க்கதரிசி பரலோக தரிசனத்தை பார்க்கும் பொழுது
இதோ நான் அசுத்த உடுதுகிற மனுஷன், என்னை சுத்தமாக்கும் என்று கேட்ட பொழுது சேராபின் ஒருவன் பலிபீடத்தின் கொருட்டால் தொட்டு எஸ்ஸாவின் வாயை தொட்டான். பரலோக அக்கினியா தொட்டிரேயே சாயவை, பரலோக அக்கினியா தொட்டிரேயே சாயவை, எங்களை தொட்டருளும் ஊழியம் செய்திடவே, எங்களை தொட்டருளும் உமக்காய் எழும்பிடவே, அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே. அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிறோ இயேசுவின் நாமத்தில். பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், எழுப்புதலை நாங்கள் கண்டிட நின்றே இறங்கி வாரும். இந்த வெந்தய குஸ்தி நாளில் அக்கினிமான நாவுகள் ஒவ்வொரு மீது அமர்ந்த பொழுது அவர்கள் வெவ்வேறு வாசனைகளை பேச தொடங்கினார்கள். இதோ கடைசி நாளில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரரும் தீர்க்க தரிசிகளை காண்பார்கள், சொப்பனங்களை காண்பார், தரிசனங்களை காண்பார் என்று சொன்ன தேவன் வெந்தய குஸ்தி நாளினிலே அக்கினியாய் வந்தி, வெந்தய குஸ்தி நாளினிலே அக்கினியாய் வந்தி, பின்மாறி அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தே, பின்மாறி அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தே, அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே, அக்கினியாய் இறங்கிடுமே ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிறோ இயேசுவின் நாமத்தில், நாங்கள் ஜெபிக்கிறோ இயேசுவின் நாமத்தில். பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், பரலோக அக்கினியே வாரும், பரிசுத்த அக்கினியே வாரும், எழுப்புதலை நாங்கள் கண்டிட இன்றே இறங்கி வாரும், எழுப்புதலை நாங்கள் கண்டிட இன்றே இறங்கி வாரும். ஆமென், ஆமென்.